ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சமையல் இன்னைக்கு நம்ம சத்யா சமையலில் நல்ல சுவையான முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த எக் கிரேவி வந்து சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து புரிய விட்டுக்கலாம் மிளகு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா சின்னதாக ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சின்னதாக ஒரு கல்பாசி சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இதில் வந்து சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து சின்னதாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கைப்பிடி அளவுக்கு புதினா கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து காரத்தேவைக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கிரேவி வந்து நல்லா திக்காகிறதுக்காக ஆறு போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மசாலாவினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் மசாலா வந்து லைட்டாக அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நம்ம வந்து வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசாலா வதங்கி பச்சை வாசனையும் நீங்கிடுச்சு நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸான பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து எக் குழம்பு வந்து தாளித்து விட்டலாம் கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நாலு பல் போல் பூண்டு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாயை வந்து நல்லா இடித்து வறுத்து விட்டுக்கலாம் எண்ணெயில் வந்து நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வந்து வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க பூண்டு வந்து நல்லா நிறம் மாறிடுச்சு இதில் வந்து முட்டைக்காக கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்போ வந்து முட்டையில் வந்து லேசான காரமும் கலரும் இருக்கும் அதுக்காக நான் வந்து இங்கே அஞ்சு முட்டை வேக வச்சு லேசாக வந்து கீரல் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அந்த முட்டையை வந்து இந்த எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தா மசாலா விழுதை வந்து சேர்த்துக்கலாம் மசாலா வெழுது சேர்த்துனதுக்கப்புறமா கிரேவிக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறதுனால அடியில் பிடிக்கும் லைட்டாக ரெண்டு மூணு வாட்டி கிளறி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து தெரிக்காது வெளியில் இப்போ வந்து இந்த முட்டை கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா பச்சை வாசனை நீங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம் அப்போ லேசான புளிப்புசுவையோட ரொம்பவே நல்லாயிருக்கும் தயிர் பிடிக்கலை அப்படின்னா கொஞ்சமாக தக்காளி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுடைய எக் கிரேவி வந்து தயாராகிடுச்சி கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையாக இருந்தாலும் சுவைத்து பாருங்கள் தேங்க் யூ